செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். தோத்துக்குடியில் திரையரங்கம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். ஓல்டன்புரத்தில் உள்ள கணபதி திரையரங்கில் கடந்த 13ஆம் தேதி கர்ணன் திரைப்படம் திரையிடப்பட்டது. அப்போது இளைஞர்கள் சிலர் மதுபோதையில் வந்ததால் ஊழியர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் திரையரங்க வளாகத்திற்குள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் அரவிந்த், அந்தோனிராஜ், மருதநாயகம், சுகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டத்தில் திருடு போய் கண்டுபிடிக்கப்பட்ட சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 50 செல்போன்களை உரியவர்களிடம் காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் ஒப்படைத்தார். நிகழ்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 1660 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருட்டு செல்போன்கள் மூலம் பல்வேறு குற்றங்கள் நடப்பதாகவும், எனவே செல்போன் தொலைந்தவுடனே மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். நெல்லையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கூடுதலாக 3 சிகிச்சை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லையில் ஒரே நாளில் 174 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கை வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதலாக 200 படுக்கைகளும், பத்தமடை சாமி சிவானந்தா தர்ம நூற்றாண்டு மருத்துவமனையில் 110 படுக்கைகளும், கூடங்குளம் அரசு மருத்துவமனையில் 105 படுக்கைகளும் என மொத்தமாக 1655 படுக்கைகள் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. தேனியில் உரம் பூச்சி மருந்து விலை உயர்வை கண்டித்து விவசாய சங்கத்தினர் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு கூடிய தேனி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் உரம் மற்றும் பூச்சி மருந்து காலி டப்பாக்களை கயிற்றில் தொங்கவிட்டு நூதன முறையில் எதிர்ப்பை தெரிவித்தனர். இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே கிணற்றில் குளித்துக் கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். கிழக்கு தொட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தரணீஷ் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர் அங்குள்ள ஊர்கிணற்றில் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருந்தார். நீச்சல் தெரியாததால் அவர் கிணற்றின் மேற்பகுதியில் கயிறு கட்டி அதனை பிடித்துக் கொண்டு குளித்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராமல் கயிற்றை விட்டதால் மாணவர் தரணீஷ் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். பிசிசிஐ வருடாந்திர ஊதிய ஒப்பந்த பட்டியலில் தமிழக வீரர் நடர்